வணக்கம் நண்பன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வைக்கிங்ஸோட சீசன் 2 எபிசோட் 10 ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்ஸ் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த எபிசோட் தான் இந்த சீசனோட ஃபைனல் எபிசோடும் கூட. இந்த எபிசோடோட நேம் அப்படிங்கிறது த லார்ட்ஸ் ப்ரேயர் அப்படிங்கிறது தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் கேட்டகட்டில் ஃப்ளோக்கி ஒரு ஷீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கான். அவனை வந்து ஹெல்கா எழுப்புறா. அவள் கையில் ஒரு குழந்தை இருக்குது. குழந்தைய பார்த்தோன்னா ஃப்ளோக்கி பயங்கரமாக சந்தோஷப்படுறான். குழந்தை ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி குழந்தைய கையில் வாங்குறான். ஹெல்கா கேட்குறா இந்த குழந்தைக்கு நம்ம பேர் வைக்கணும் அப்படின்னு. அதுக்கு ஃப்ளோக்கி ஆங்கர் போர்டோ அப்படின்னு பேர் வைக்கிறான். அதுக்கு ஹெல்கா ஷாக்கிங்கில் கேட்குறா இது லோக்கியோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட பேராச்சு, ஆனால் அவள் ஒரு ஈவில் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஃப்ளோக்கி சொல்கிறான் அவள் ஈவில் கிடையாது, கிரேட்டான ஜேன்னஸ், ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒருத்தி, அதனால தான் இந்த பேரை வச்சேன் அப்படின்னு ஃப்ளோக்கி சொல்றான். அதுக்கப்புறம் ஹெல்கா கேட்கிறான் நான் வீட்டுக்கு போறேன், என் கூட வீட்டுக்கு வந்து நம்மளோட குழந்தைய பத்தி நிறைய தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியா அப்படின்னு. அதுக்கு ஃப்ளோக்கி சொல்றான் நான் வீட்டுக்குலாம் வர முடியாது, நீ போ அப்படின்னு சொல்லி அவளை விரட்டி விட்டுறான். அதுக்கப்புறமா ஹிங் காரிக்கோட ஃபேமிலி வந்து இங்க அரைவ் ஆகுறாங்க. ஃபேமிலியை ராக்னாரும் அவனோட ஃபேமிலியும் வரவேற்கிறாங்க. இவரோட ஃபேமிலி வந்தனால மறுபடியும் இந்த ராக்னாரோட ஹால்ல பயங்கரமான ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி ஃபீஸ்ட் நடக்குது. அப்ப ஹாரிக்கு அவனோட ஃபேமிலி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டு சொல்றான் ராக்னார் நம்ம இதுவரைக்கும் நிறைய விஷயத்தை அக்காம்ப்ளிஷ் பண்ணிட்டோம், நம்ம பெஸ்ட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் கூட பேசி நமக்காக லேண்டையும் வாங்கிட்டோம், ஆனால் இது வெறும் தொடக்கம் தான், இன்னும் நம்ம நிறைய இடங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ நம்ம ஈக்குவலாக தான் நம்மளை பார்க்குறேன், ஆனால் நம்ம ஃபேமிலி ஆகணும், உனக்கு நிறைய பசங்க இருக்கிறாங்க, எனக்கு நிறைய பொண்ணுங்க இருக்கிறாங்க, ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம ஃபேமிலி ஆகலாம், இதை நம்ம பெருசாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ்ட்டுக்கு அனௌன்ஸும் பண்ணுறாங்க. அப்போ லேக்ரதா பக்கத்தில் கிங் ஹாரிக்கோட ஒய்ஃபான குன்கில்டு வரா. அவள் வந்து லேக்ரதாட்ட கேட்குறா ஓ நீ தான் ஃபேமஸான ஷீல்டு மெய்டன் லேக்ரதாவான்னு. அப்போ லேக்ரதா சொல்கிறா ஆமாம் நானும் உங்களை பற்றி நிறைய கேட்டிருக்கேன், என்னை விட நீங்கள் ஃபேமஸ், உங்களோட காட்லாண்டில் நடந்த வாரை பற்றி நிறைய லெஜெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. உடனே குன்குல் சொல்கிறா ஒன்ன அளவுக்கு இல்லை, நீ ஒரு தனியான எர்லாமே, அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு. அதுக்கு லேக்ரதா பதில் சொல்கிறா என்னோட ஹஸ்பண்டை நான் கொண்டுட்டேன், எர்லாயிட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க ரெண்டு பேரும். அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனில் ஹாரிக்கை பார்த்து ஃப்ளோக்கி கேட்குறான் நேற்று ஏதோ ஒரு பிளான் இருக்கிறதா சொன்னீங்களே அந்த பிளானை சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு ஹாரிக் சொல்கிறான் ஒன்னெல்லாம் எனக்கு நம்பவே தோணலை, ஸோ அந்த பிளானை மறந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். தென் பியானை காட்டுறாங்க. பியான் போரின்ட்ட போய் நீ இப்போ ஃப்ரீ உமன் ஆகிட்ட, இதுக்கு மேலே என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவள் சொல்கிறான் நான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு, நான் ஸ்லேவாக இருந்தப்போ உன்னை லவ் பண்ணேன், ஏன்னா நீ மட்டும்தான் என்ன ஸ்லேவ் மாதிரி நடத்தலை, ஆனால் இப்போ என்கிட்ட சாய்ஸஸ் இருக்குது, நோ நான் சாய்ஸ் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே பியான் கொஞ்சம் கோபமாக சொல்கிறான் இங்கே நிறைய பொண்ணுங்க இருக்கிறாங்க, நானும் வேற பொண்ணுங்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு. உடனே போரின் சொல்கிறா இதுதான் உன்னோட ஃபஸ்ட்டு தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறா. அதுக்கப்புறமா கிரேட் காலில் ஃப்ளோக்கி அங்கேயே சுற்றிட்டு இருக்கான், ஒவ்வொரு ஆட்களையாக பார்த்து பேசுகிறான். முதல்ல தோரினை பார்த்து பேசுகிறான், தோரின் கிட்ட பேசி முடிக்கிறான். அதுக்கப்புறமா கிங் ஹாரிக்கிட்ட சுகி பேசுகிறான். சுகியை பார்த்தா ஹாரிக் சொல்கிறான் என்னோட ஒய்ஃபு குழந்தைங்கலாம் இங்கே வந்திருக்கிறாங்க, இது மட்டும்தான் உனக்கு தெரிஞ்சுக்கணும், இதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா ஃப்ளோக்கி அத்தல்சன்ட்ட போகிறான். அத்தல்சனை பார்த்து சொல்கிறான் நீ எதுக்காக திரும்ப வந்த, உன்னை எங்க யாருக்குமே வேண்டாம், நீ எங்களையும் பிட்ரே பண்ணிட்ட, எங்களோட காடையும் பிட்ரே பண்ணிட்ட, உன்னோட தப்புனால தான் ரோலோ இப்போ சாக கிடக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்போ அத்தல்சன் ரொம்பவே குடிச்சனால அவன் கண்ணுக்கு ஜீசஸ் அங்கங்க நிக்கிற மாதிரியா தெரியுது. அவன் இன்னும் அந்த கன்ஃபியூஷன்லயே சுத்திக்கிட்டே இருக்கிறான். அதுக்கப்புறம் ஃப்ளோக்கி கிட்ட மறுபடியும் ஹாரிக்கு வரான். வந்து சொல்றான் மன்னிச்சிரு நான் உன்னை நம்பல, ஆனா நீ என்கிட்ட எதையுமே ப்ரூவ் பண்ணலையே, நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ரூவ் பண்ணு, நீ ஏன் சைடு தான் எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சா உங்ககிட்ட பிளான சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே ஃப்ளோக்கி கேட்கிறான் நீ என்ன நம்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்கிறான் யாராவது ராக்னாருக்கு டியராக இருக்கிற ஒரு ஆளை கொல்லு அப்படின்னு. உடனே ஃப்ளோக்கி சொல்கிறான் நான் கண்டிப்பாக இதை பண்ணுறேன் அப்படின்னு. அதுக்கப்புறமா வெளியே ஆஸில் குழந்தைய வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கான். அப்போ லேக்ரதா வந்து சொல்கிறா இப்போ ஐவார் எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆஸில் கேட்குறா ஐவாரை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு. லேக்ரதா சொல்கிறா எனக்கு எல்லாமே தெரியும், நாங்கள் ஷீல்டு வார்டில் இருந்து சண்டை போடுறத விட இந்த குழந்தைகளெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ பண்ணுற விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே கிரேட் அப்படின்னு சொல்லி தைரியம் சொல்லிட்டு கிளம்புறா. அதுக்கப்புறமா வெளியே ஃப்ளோக்கி ராக்னார் அத்தல்ஸ்டன் தோரிஸ்டன் பியான் எல்லாரும் சேர்ந்து கேம்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதை ஹாரிக் சைடில் நின்று பயங்கரமாக பார்த்துட்டு இருக்கான். ராக்னாருக்கு க்ளோஸாக இருக்கக்கூடிய எல்லாரையுமே அவன் பார்க்குறான். இதில் யாரை ஃப்ளோக்கி கொல்ல போகிறான் அப்படிங்கிற யோசனை அவன் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா ஹாரிக் ஃப்ளோக்கி கிட்டே போய் நீ முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஃப்ளோக்கி சொல்கிறான் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். ஒரு மலைக்கு மேலே போகிறான், அங்கேருந்து ஏதோ ஒன்றா பறிக்கிறான். அதுக்கப்புறமா ராக்னாரோட ஹாலை காட்டுறாங்க, அங்கே எல்லாரும் உட்காந்து பேசுகிறாங்க. அப்போ பியான் சொல்கிறான் நெக்ஸ்ட் சம்மருக்கு நம்ம திரும்பவும் வெக்ஸெக்ஸ் போகலாம், அங்கே போய் அந்த லேண்டை கிளைம் பண்ணி யாரெல்லாம் ஃபார்மிங்க்கு விருப்பம் இருக்கோ அவங்களுக்கு அந்த லேண்டை கொடுக்கலாம், மீதி இருக்கவங்க நம்ம மெர்சியால் இருக்கக்கூடிய பிரின்சஸ் கின்வர்த்துக்கு ஹெல்ப் பண்ணி போய் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹாரிக் சொல்கிறான் நான் பியான் சொல்கிறத ஒத்துக்கிறேன், ஆனால் நான் ராக்னார் வந்து கிங் எக்பர்ட்டை நம்புற மாதிரி நான் நம்பலை. அப்போ அத்தல்சன் சொல்கிறான் அவரை நம்பலாம், அவர் உண்மையை மட்டும்தான் சொல்கிறார் அப்படின்னு. அப்போ லேக்ரதா சொல்கிறா உனக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளோ வார பார்த்தாலும் நான் உன்னை முதல் டைம் பார்க்கும்போது எந்த அளவு முட்டாளாக இருந்தியோ அதே மாதிரி முட்டாளாக தான் இருக்கிற நீ, நம்ம திரும்பவும் வெசெக்ஸுக்கு போகிறோம், அங்கே போய் லேண்டை நம்ம வாங்குகிறோம், யாருக்கெல்லாம் ஃபார்ம் பண்ணணுமோ அவங்க பண்ணட்டும்,
இதுக்கான ப்ரொடெக்ஷனை நம்ம கிங் எக்பர்ட்கிட்டேருந்தே கேட்குறோம். அவங்களோட வாரில் நம்ம போய் கலந்துக்கணும்னு இல்லை, அதுக்கப்புறமா நம்ம யாரெல்லாம் ரைட் பண்ண விருப்பம் இருக்கோ அவங்கள கூட்டிகிட்டு வேறு லேண்ட்ஸுக்கு போவோம், அங்கே போய் நம்மளோட ரைடை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறான். எல்லாரும் அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃப்ளோக்கி க்ரோலோட வீட்டுக்கு போகிறான். அங்கே சிகிட்ட சொல்கிறான், நீ இவனை எப்படி பார்த்துட்டு இருக்க, இவன் இதுக்கு மேலே எந்திரிச்சு நடப்பானா, ராத்திரி பகல்னு பார்க்காம நீ இவனையே பார்த்துட்டு இருக்க, உனக்கு ரெஸ்டே இல்லை, நீ போய் ரெஸ்ட் எடு, கொஞ்ச நேரம் நான் இவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுகியை கன்வின்ஸ் பண்ணி அங்கேருந்து அனுப்புகிறான். அப்புறம் ரோலோ பக்கத்தில் போய் உட்கார்றான். அவன் அங்கே மலைக்கு மேலேருந்து பறிச்சுட்டு வந்த அந்த காளானை எடுக்கிறான், எடுத்து ரோலோக்கு கொடுக்குறான். இது கடவுளோட உணவு, இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவன் வாயில் வச்சு அதை சாப்பிட வைக்கிறான். அதுக்கப்புறம் வித்தியாசமாக என்னெல்லாமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். தென் ராக்னாரோட காலில் பயங்கரமாக ஃபீஸ்ட் நடக்குது. அங்கே எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஃப்ளோக்கி ஊபேவை கூப்பிட்டு உன்னை கொடுக்குறான், அதை கொடுத்துட்டு சொல்கிறான், இதை கொண்டு போய் தாரிஸ்டண்டை கொடு, கொடுத்துட்டு சொல்லு உன்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு ஃப்ளோக்கி கொடுத்தான்னு. ஆனால் இதை நீ கொடுக்குறதை யாருக்கிட்டையாவது சொன்னா உனக்கு பயங்கரமான விஷயங்கள் நடக்கும். எந்த மாதிரி பயங்கரமான விஷயம்னா காட் லோக்கிக்கு நடந்த மாதிரி அப்படின்னு ஒரு கதையை சொல்கிறான். ஊபேவம் கொண்டு போய் உடனே ஃப்ளோக்கி கேட்குறான், எல்லாரன்னா யாரெல்லாம் அப்படின்னு. ராக்னார், லாக்ரதா, ஆஸ்லாக், ராக்னாரோட எல்லா குழந்தைங்களையும் கொல்ல போகிறேன் அப்படின்னு. உடனே ஃப்ளோக்கி கேட்குறான், பியானையும் சேர்த்தா கொல்ல போகிறேன் அப்படின்னு. பியான் அவனை மத்தி தான் கொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன், அவனுக்கு கடவுள்களோட ஆசீர்வாதம் இருக்குன்னு தோணுது. ஸோ அவனை எப்படி கொல்றதுங்கிறத மட்டும் நீ கண்டுபிடிச்சிக்கோ, அவனோட விஷயத்தை நீ எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி கிளம்புறான். அதுக்கப்புறமா அவன் மார்க்கெட் பிளேஸில் சுகியை பார்க்குறான். சுகியை பார்த்துட்டு அவன் பக்கத்தில் வந்து சொல்கிறான், நான் முடிவு பண்ணிட்டேன், நம்மளோட கேமோட லாஸ்ட் கட்டத்துக்கு வந்துட்டோம், இப்போ உன்னோட உதவி எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு சிகி சொல்கிறான், இப்போ நான் என்ன உதவி பண்ணணும், இதுக்கு மேலே என்ன உதவி உனக்கு தேவை இருக்குது அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், நீ இதுக்கு முன்னாடி ராக்னாரோட வீக்னஸ் எனக்கு சொல்கிறேன்னு சொன்னல, அதை இப்போ சொல்லு அப்படின்னு. உடனே சுகி பார்த்துட்டு சொல்கிறா, இன்னும் அவனுக்கு புரியலை, அவனோட வீக்னஸ் அப்படிங்கிறது அவனோட குழந்தைங்க தான் அப்படின்னு. ஹாரிக்கு ஒரு கத்தியை எடுத்து அதை சிகி கிட்ட கொடுக்குறான். கொடுத்து ராக்னாரோட சின்ன குழந்தைங்களெல்லாம் நீ கொன்னுடு, இதுதான் உன்னோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறமா நைட் டைமில் ஆஸ்லாக் வெளியே நின்றுட்டுருக்கா, பயங்கரமான இடி மின்னலாக இருக்குது. அப்போ லேக்ரதா வாரா. ஆஸ்லாக் லேக்ரதா பார்த்த சொன்னா, இப்போ கடவுள்கள் நாளைக்கு வரப்போகிறாங்க போல அப்படின்னு சொல்கிறா. உடனே லேக்ரதா சொல்கிறா, எனக்கும் தெரியுது அப்படின்னு. நெக்ஸ்ட் டே பியான் அவனோட லவ்வரான போரினை பார்க்க போகிறான். பார்த்துட்டு கேட்குறான், என்னை மன்னிச்சிரு, நான் இன்னொரு பொண்ணை தேடி போவேன்னு சொன்னதுக்கு மன்னிப்பு கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறா, எனக்கு மன்னிப்பு தேவையில்லை, எனக்கு ரெஸ்பெக்ட் தான் தேவை, இவ்வளவு நாளாக நான் ஸ்லேவாக இருந்துட்டேன், இப்போ எனக்கு தேவையான ரெஸ்பெக்டை நீ தரணும் அப்படின்னு. அப்போ பியான் சொல்கிறான், நான் இதுவரைக்கும் உன்ன ரெஸ்பெக்டோட தான் ட்ரீட் பண்ணிட்டுருக்கேன், இதுக்கு மேலே என்ன பண்ண சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கு தோரின் சொல்கிறா, நீ என் கூட சண்டை போடு, வந்து சண்டை போடு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஸோ தோரினும் பியானும் ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு முடிச்ச உடனே ரெண்டு பேருக்குள்ளேயும் செக்ஸ் நடக்குது. இதை சைடில் இருந்து ஃப்ளோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் கையில் ஒரு பெரிய ஸ்வாடும் இருக்குது. அதுக்கப்புறமா ஹிங் ஹாரிக் அவனோட பையன் கூட பேசுகிறான். அவன் பையன்கிட்ட சொல்கிறான், நாளைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ண போகிறோம், அந்த விஷயத்தில் நம்ம ஃபெயிலே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வாடை எடுக்கிறான். அந்த ஸ்வாடு தான் அரசர்கள் யூஸ் பண்ணுற ஸ்வாட் அப்படின்னு சொல்கிறான். இந்த ஸ்வாடை எடுத்துகிட்டு போய் நீ லீட் பண்ணு, ராக்னாரோட வம்சத்தை மொத்தமாக அழிக்கணும், ஒரு வேளை விட்டு வச்சா கூட அவங்க திரும்ப வந்து நம்மளை கொல்லுவாங்க, ஸோ இந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா ராக்னாரையும் அத்தல்சனையும் காட்டுறாங்க. அவங்க ஒரு மலையோரமாக உட்காந்துட்டு இருக்காங்க. ராக்னார் அத்தல்சன்ட்ட கேட்குறான், நீ நிறைய வாட்டி ப்ரேயர் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன், ஸோ அந்த ப்ரேயரை எனக்கும் சொல்லி தருவியா அப்படின்னு சொல்லி. ஸோ அத்தல்சன் அந்த ப்ரேயரை அவனுக்கு சொல்லி கொடுக்குறான். ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் ஆகுது. கிங் ஹாரிக்கோட ஆட்கள் எல்லாம் கேட்டகேட்டில் வந்து இறங்குறாங்க. சிகி ராக்னாரோட ஹாலுக்கு வரா, வந்து அவளோட குழந்தைகள் எல்லாம் தனியாக கூட்டிட்டு போறான். இதெல்லாம் சைடில் ஆஸ்லாக் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். கிங் ஹாரிக்கோட ஒய்ஃபான குன்கில்ட் அப்படிங்கிறவ சண்டைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். கிங் ஹாரிக்கும் அவனோட ஆட்களும் சண்டைக்கு வந்துட்டே இருக்கிறாங்க. அங்கே நிற்கக்கூடிய ராக்னாரோட சின்ன சின்ன காட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு ராக்னாரோட கிராண்ட் ஹாலுக்குள்ள தேடி போய்கிட்டே இருக்கிறாங்க. இதே டைம்ல அத்தல்சன் இவங்க எல்லாருமே சண்டைக்கு ஒவ்வொரு சைடாக ரெடி ஆகிட்டே இருக்கிறாங்க. ரோலோவும் அவன் பங்குக்கு சண்டைக்கு ரெடி ஆகிறான். கிங் ஹாரிக் அவனோட ஆட்களை ஒவ்வொரு பக்கமாக கூட்டிட்டு போக பின்னாடி இருந்து அவனோட ஆட்களை ராக்னாரோட ஆட்கள் கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. ஃபைனலி பியான் சண்டை போடுறதை காட்டுறாங்க. அந்த டைமில் ஃப்ளோக்கி ஒரு கத்தி எடுத்துட்டு பியான் பக்கத்தில் வரான். பியான் ஃப்ளோக்கியை பார்த்தவனை கேட்குறான், என்ன ஆச்சு, நீங்கள் எவ்வளோ நேரம் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு.
அதுக்கு ஃப்ளோக்கி பதில் சொல்றான், உன்னை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், உன்னோட அப்பா சொன்ன மாதிரியே நான் இந்த வேலையை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் குன்கில்ட் ரெடியாகி போருக்கு வெளியே வர டைம்ல லேக்ரதா அவளோட ஆட்களோட உள்ள வரா. வந்து குன்கில்டுக்கும் லேக்ரதாவுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. ஃபைனலா லேக்ரதா அவளை கொன்னுறா. கொண்டுட்டு உள்ளே போய் பார்த்தா அவங்களோட குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவளுக்கு அவங்கள கொல்ல மனசு வரல. அந்த டைமில் ஒருத்தன் உள்ளே வரான், வந்து சொல்கிறான் லேக்ரதாட்ட, இது ராக்னாரோட உத்தரவு, நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சு வைக்கிறான். ஃபைனலாக கிங் ஹாரிக் எர்ல் ராக்னாரோட இடத்துக்குள்ளே வந்து நிற்கிறான். அங்கே ராக்னார் தனியாக நின்றுட்டு இருக்கிறான். ஆனா கிங் ஹாரிக் உள்ளே வந்து நின்னதும் ராக்னாரோட ஆட்கள் சுற்றி நிற்கிறாங்க. முதல்ல நம்ம செத்து போனதாக நினச்ச டோரிஸ்டனும் அங்கே வந்து நிற்கிறான். இதை பார்த்தோன்னே கிங் ஹாரிக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம வந்து நிற்கிறது ஒரு ட்ராப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ராக்னாரோட ஆட்கள் எல்லாம் கிங் ஹாரிக்கோட ஆட்களை அந்த இடத்துலையே கொண்டு போடுறாங்க. கிங் ஹாரிக்கு தெரிஞ்சு போச்சு இதுக்கு மேலே இதுலேருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு. அந்த டைமில் ஃப்ளோக்கி கரெக்டாக உள்ளே வரான். இது ராக்னாரோட லாங் டேர்ம் பிளான் அப்படிங்கிறது அப்போ தான் நமக்கு தெரிய வருது. ஏன்னா ஃப்ளோக்கியை இந்த கிங் ஹாரி கூட பழக விட்டு இந்த பிளானை மொத்தமாக தெரிஞ்சுக்கிறது தான் ஃப்ளோக்கியோட வேலையாக இருந்திருக்கணும். கிங் ஹாரிக்கை பார்த்தோன்னே ஃப்ளோக்கி சிரிக்கிறான். உடனே கிங் ஹாரிக்கு சொல்கிறான், நீ கடவுள்களை ஏமாத்திட்ட, உன் மேலே அவங்க கோபமாக இருப்பாங்க அப்படின்னு. உடனே ஃப்ளோக்கி பதில் சொல்கிறான், நான் எப்போவுமே கடவுள்களை ஏமாத்தலை, நான் ஏமாத்துறது ஒன்று மட்டும்தான், நான் எப்போவுமே ராக்னாருக்கு லாயலாக தான் இருந்திருக்கேன், அவனை ஏமாத்தவே இல்லை அப்படின்னு சொல்கிறான். உடனே கிங் ஹாரிக் அவன் கையில் இருக்கக்கூடிய ஷீல்டை கீழே போட்டுட்டு சொல்கிறான், என்னோட பையனை மட்டும் உயிரோடு விட்டு என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு. அப்படியே கிங் ஹாரிக் முன்னாடி வரான், அவனோட பையனோட கழுத்தில் கத்திய வைக்கிறாங்க. அவன் ராக்னார் முன்னாடி வந்து முட்டி போட்டு உட்காடுறான். ராக்னார் எல்லாரையுமே வெளியே போக சொல்கிறான். அந்த டைமில் சிகி வரா. சிகி வந்து அவனோட குழந்தைங்களை கொல்றதுக்காக ஒரு கத்தி கொடுத்துருப்பான். அந்த கத்தியை ராக்னார் கையில் கொடுக்குறான். எல்லாரும் வெளியே போன அப்புறம் ராக்னார் அந்த கத்தியை எடுத்து கிங் ஹாரிக்கை ரொம்ப அதிகமாக குத்துறான். அவனோட ரத்தம் அவனோட மூஞ்சி ஃபுல்லாகவே இருக்குது. ரொம்ப கொடூரமாக கிங் ஹாரிக்கை கொன்னுட்டு வெளியே வரான். அதுக்கப்புறம் நமக்கு காட்டுறது ஒரு மலையோட உச்சியில கிங் ஹாரிக் மென்ஷன் பண்ண அந்த கிங் ஆஃப் கிங்ஸ் ஸ்வார்ட் அப்படின்னு சொல்ற அந்த ஸ்வார்டை வச்சுட்டு மலையோட உச்சியில உட்கார்ந்துட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த எபிசோடோட முடிவில் தெரியும், கிங் ஹாரிக்க கொன்னனால இப்போ இந்த ஸ்காண்டனேவியாவுக்கு கிங்கா ராக்னார் தான் இருக்க போறான். ஸோ இப்போ அவனோட ஆம்பிஷனுக்கு யாருமே தடை கிடையாது. ஏன்னா எல்லாருமே அவன் கீழே தான் இருப்பாங்க. யாருமே இவங்ககிட்ட இதை செய் இதை செய்யாத அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இதோட இந்த செகண்ட் சீசன் அப்படிங்கிறது முடியுது. ஸோ இந்த சீசன் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை.